ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி கடையில் கிடைக்கிற மாதிரியே புழுக்குட்டை மாவு வீட்லேயே எப்படி தயார் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான், ஒரு 5 கிலோ இருக்கும் இது. இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணியில் ஒரு 10 முறை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி வந்து எந்த அளவுக்கு நம்ம கழுவி சுத்தம் பண்ணுறோமோ மாவு அந்தளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். இது ரன்னிங் வாட்டரில் ஒரு 10 முறை நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கணும். இதை வந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறிச்சின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஊறட்டும், மூடி வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 6 மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். அரிசி எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஊறி இருக்கு. திரும்பவும் இதை ஒரு 2 முறை அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தட்டு ஒன்று போட்டு சுத்தமாக தண்ணி வடித்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்டேன் காத்தில் துணி மேலே இந்த மாதிரி காய வச்சு வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அப்படி நல்லா காயட்டும். 15 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தா ஈரம் இல்லாமல் இருக்கணும். கையில் வந்து 1-2 அரிசி இந்த மாதிரி ஒட்டணும். ஈரம் இல்லாமல் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து மில்லில் கொடுத்து மாவு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு ஒன்று வச்சுட்டு மேலே துணி போட்டு இந்த மாவு வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு நீங்கள் காய வச்சு வச்சிங்கன்னா மாவு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆவியில் வேக வைக்கிறதுனால நமக்கு வறுக்கணுன்ற அவசியம் கூட இருக்காது. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு முறை ஆவி வைக்கும் போது நீங்கள் 1 கிலோ மாவு அளவுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகணும். மாவு நல்லா சூடாகணும். நல்லா அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு நல்லா ஆவி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சூடாகணும் மாவு. ஒரு கரண்டியோ ஸ்பூன் ஏதாச்சும் வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா உள்ள மாவு வந்து தொட்டு பார்த்தா கொஞ்சம் திரித்திரியாக இருக்கணும். அப்போ வந்து நல்லா மாவு வந்து சூடாயிருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை மாற்றி வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து திரும்பவும் ஒரு துணி மேலே நல்லா ஆற வச்சுக்கலாம். கீழே நல்லா தொடச்சிட்டு ஒரு துணி போட்டு இந்த மாதிரி காய வச்சுருங்க. இந்த சூடை நல்லா ஆறி மாவு நல்லா காயணும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த மாவு சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டி வச்சு அந்த கட்டியாக இருக்கிற மாவெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஜலிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுக்கும்போது ரொம்ப கட்டி இல்லாமல் இருக்கும். சூடாக இருக்கும்போதே முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்டியெல்லாம் இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. உடச்சிட்டு எல்லா மாவுமே அதே மாதிரி ஆவியில் வேக வச்சு காய வச்சுருங்க. இது ஒரு 5-6 மணி நேரம் நல்லா காயட்டும். வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கோங்க, வெளியே காய வைக்காதீங்க. வீட்டுக்குள்ளேயே ரூமில் கீழே நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி துணி மேலே காய வச்சு வச்சுருங்க. இது அப்படியே காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி உதிருதிராக இருக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். தெளிக்கும் போது இந்த 1-2 கட்டி மாவு கட்டி இருந்தால் அது இந்த மாதிரி கை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சிட்டு சுத்தமாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் இந்த மாதிரி அந்த மாவு கட்டி கட்டியாக கொஞ்சம் நிற்கும். அது வந்து ஒரு தட்டில் இந்த மாதிரி கொட்டி வச்சுருங்க. இது கடைசியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்த மாவும் ஜலிச்சதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றி பொடி பண்ணும்போது நீங்கள் ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக அது பொடி ஆகிடும். நீங்கள் அப்படியே மாவில் சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
இதே மாதிரி எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே பொடி பண்ணி சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது மாவு இன்னும் கொஞ்சம். இது ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரமாக இருக்கும்போது இந்த மாதிரி கோலம் போட்டு பார்த்தீங்கன்னா மாவு திரி திரியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு மாவு இன்னும் காயலைன்னு அர்த்தம். ஒரு 2 மணி நேரம் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா மாவு நல்லா உதிரி உதிராக சூப்பராக ரெடி ஆகிடும். இது 2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் தட்டில் இருக்கும். இந்த மாதிரி மாவு எடுத்து கோலம் போட்டிங்கன்னா திரி திரியாக இல்லாமல் மாவு எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது மாவு நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு வெயிலில் ஒரு 2 மணி நேரம் காய வச்சு நீங்கள் மாவு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம கொழுக்கட்டை மாவு. இந்த மாவில் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். காலையில் பண்ணி வச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த மாவில் இடியாப்பம், புட்டு, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.